ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் புதினா சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீ அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் பே லீவ்ஸ் நான் எடுக்கல நெக்ஸ்ட்டு தக்காளி நான் ரெண்டு பேர்த்துக்களவாக எடுத்திருக்கேன் நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேருக்கு செய்கிற அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேங்காய் பால் ஒரு கப்பு புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சோயாபீன் ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போது நான் எண்ணெயும் கீயும் ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டில் எதாவது ஒன்றில் செய்கிறதுனால ஓகே ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க விடுங்க அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ரெட் சில்லி ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் பே லீவ்ஸ் போடும்போது ரெண்டாக கிழிச்சு போடுங்க ஏன்னா த்ரோட்டில் போய் அதை மாட்டிக்கிறக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ரெண்டாக கிழிச்சு போடுங்க நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணுறேன் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃப்ரை ஆகிடும் அப்படிங்கிறக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடும் தக்காளி ஆட் பண்ணுறேன் நல்லா கிளறி விட்டிகிட்டே இருங்க அந்த ராஸ் போகணும் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் புதினாவை ஆட் பண்ணுறேன் இந்த புதினாவை அப்போவே அரைச்சு அப்போவே ஆட் பண்ணுங்க நீங்கள் முதலியே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டார்க் கிரீன் கலரில் ஆகிடும் கல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் கலரும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அப்போவே அரைச்சு அப்போவே ஆட் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் க அப்படியே சாப்பாட்டில் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் பச்சை மாதம் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நான் சோயாபீன் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது தான் சோயாபீன் சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும் அந்த புதினா ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அது அப்படியே ஈக்குவல் ஆகிடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டீங்கன்னா சாப்பாடு கொல குலன்னு ஆகிடும் நல்லா கொதி வரட்டும் இப்போது நாம் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணுறேன் இப்போ தேங்காய் பால் மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்ட்டு நல்லா கலறி விடுங்க அது கொதிக்க கொதித்து வர வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் விசிலுக்கு விட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது கலர் சேஞ்ச் ஆகலை சாப்பாடு உதிரி உதிரியாக இருந்துச்சு ஃபைனலாக நான் இப்போ கீ ஆட் பண்ணி கலரி விடுறேன் அவ்வளோதான் டேஸ்டியான புதினா சாதம் ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்